ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் வித் அஜ்மல், நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மேலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிட்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா நம்ம பைசல் ட்ரேட் வந்து ஐஎன்ஆர்லேயே பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் காயின் எம்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் 1 lakh சிபா இன்னும் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அவங்களோட அந்த எம்டிஜி காயின் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 rupees இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களோட ஓன் காயினாக என்னென்னு எனக்கு தெரியல, பட் எம்டிஜி காயின் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ காயின் கிடைக்குது அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு சைனப் போனஸாக வந்து 20 coins வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த எம்டிஜி காயின் வந்து பார்த்திங்கன்னா 38 rupees அதே எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த எம்டிஜின்னு சொல்லக்கூடியது காயின் மார்க்கெட் கேப்பில் காயின் மார்க்கெட் கேப்லேயும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் போய் இந்த எம்டிஜி காயினை பற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதில் எப்படி சைனப் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ காயின் மார்க்கெட் கேப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே சர்ச்சில் வந்து எம்டிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த எம்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மேக்னெட் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காயின், ஓகேவா? ஸோ காயின் கிடையாது, டோக்கன், ஓகேவா? ஸோ இந்த டோக்கன் வந்து இப்போ காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 33 rupees இருக்குது, பட் அங்கே வந்து 38 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், BEP20 பேஸ்டு கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் மார்க்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 exchanges இருக்குது இப்போ கரண்டாக. பேன்காக் ஷாப்பில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி விண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, காயின் பஸார் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இந்த 3 exchanges இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை, சர்க்குலேட்டிங் எல்லாமே இங்கே வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஓவரால் ஹை ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும், ஓகேவா? ஸோ கீழே இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தான். ஸோ இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பட் இங்கே வந்து பார்த்துக்க முடியும் ஓவரால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு, ஓவரால் லோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். ஸோ அக்டோபர் 26, 2022 ஓவரால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 96 rupees இந்த காயின் வந்து போயிருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த காயினோட டீட்டெயில்ஸ். ஸோ மேக் மோர் வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதில் எப்படி வந்து நம்மளோட ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிட்பேஸ் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சைனப் 2 options இருக்கும், அதில் சைனப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அதாவது சைனப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ரெஃபரல் கோட் வந்து காமிக்கும். ஸோ இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அல்லனா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோடு வரும். ஸோ கோடு வரல அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைனப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். சைனப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், இல்லைனா மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் வந்து வெரிஃபை ஆகிடும், ஓகேவா? ஸோ யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க, ஓகேவா? ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேவிசி வந்து பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறது, ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுங்க, ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அதாவது கீழே வந்து அடுத்த பேஜ் மூவ் ஆகும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம், ஸோ உங்களோட ப்ரூஃபில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட், சிட்டி, பின்கோடு எல்லாமே கொடுங்க.
ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேன் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டோட நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ கிளிக் ஹியர் டு அப்லோட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட், அதாவது உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி வித் ப்ரூஃப், அதாவது செல்ஃபி வித் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஆதார் கார்டை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட இமெயில் ஐடியை வந்து முதல்ல வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்றைக்குள்ள டேட், நீங்கள் என்னைக்கு கேவிசி சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு ஃபார் bitbsse.com அப்படின்னு சொல்லி எழுதணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட இமெயில் ஐடியை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. அதுக்கப்புறம் டேட், இன்றைக்குள்ள டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/1/2023 அப்படி எழுதிட்டு ஃபார் bitbsse.com அப்படின்னு சொல்லி எழுதுங்க, ஓகேவா? எழுதிட்டு அந்த பேப்பரில் நம்மளோட ஆதார் கார்டை வந்து சைடில் வந்து பிடிச்சிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கணும், இல்லைனா வேறு யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஓகேவா? ஸோ எடுத்து இதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், அதாவது அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கேவிசி வந்து அப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 MB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 MBக்குள்ளே அந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு உள்ள கிளிக் பண்ணி உங்களோட செல்ஃபியை வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், ஓகேவா? இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆதார் நம்பரை செலக்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், ஆதார் கார்டோட பேக் பேஜ் இது ரெண்டையும் வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க, ஓகேவா? சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும், அதாவது அக்கௌண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணது அண்டர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் வெரிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 hours ஆகும், ஓகேவா? ஸோ நான் நைட்டு கொடுத்தேன், ஒரு 10-11 மணிக்கு கொடுத்தேன், இது நான் காலையில் இப்போ வந்து ஆயிருக்கு, ஒரு 10 மணிக்கு ஒரு ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அண்டர் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு மெயில் வரும், ஓகேவா? ஸோ மெயிலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும், யுவர் bitbsse அக்கௌண்ட் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து வியூ ரெஃபரல் லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் நம்ம வியூ பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம உள்ளே போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னு, ஸோ ஒன்ஸ் உங்கள் கேவிசி வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட லாகின், அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு போங்க. ஸோ ப்ரொஃபைல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு உங்களோட ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு இதெல்லாமே கேட்கும். ஸோ கேட்டுட்டு உங்கள் ஓடிபி, உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து அண்டர் வெரிஃபை அப்படின்னு சொல்லி காமிக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இது ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்திருக்கு, அதாவது ரெஃபரல் பேஜில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து சைன் அப் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு உள்ளது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 lakh சிபா இன்னும் ப்ளஸ் 20 MTG காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை டீட்டெயில்ஸ் எங்கே போய் பார்க்கணும், அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபைட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் வரும், ஓகேவா? ஸோ அந்த டிக் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ப்ரொஃபைலில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கேஒய்சி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளோட ரிவார்டை எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரிவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ரிவார்டை கிளிக் பண்ணுங்கள். ரிவார்டை கிளிக் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து அந்த பிக்சரில் காமிச்சேன், இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் கிளைம் ரிவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளைம் ரிவார்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ரிவார்டு வந்து கிளைம் ஆகிடும். ஸோ நமக்கு 1 lakh சிபாயினும் காயினும் 20 MTG காயினும் நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ கிடைச்சோடனே அது வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகிடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் போயிட்டு கிரிப்டோ வேலெட் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேவா? ஸோ வேலெட்டில் போனீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ INR வேலட், கிரிப்டோ வேலட், கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் கிரிப்டோ வேலட் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஹைட் லோ பேலன்ஸ் அப்படின்னு உள்ள கொடுத்தாலும் வரும், இல்லைன்னா
கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா. ஸோ எம்டிஜி ரிவார்டு வந்து 20 ரிவார்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனுவில் வந்து 1 lakh ஷிபா இனு வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இது ரெண்டும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து செல் வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து கம்மிங் அப்டேட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பாட் ட்ரேட் அப்படின்றது, இந்த ஸ்பாட் ட்ரேட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்டிஜி மேக்னெட் கோல்டு அப்படின்னு இருக்கு. அந்த காயினோட கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 38 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு டவுனில் வந்து 38 ரூபாயில் இருக்குது ஓகேவா. ஸோ ட்ரேட் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ 24 hoursஓட இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது எப்போ வந்து இந்த இதை வந்து இந்த காயின் வந்து இங்கே வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காயின்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தர் இதில் வந்து எப்போ ட்ரேட் பண்ணுவாங்க, இதை எப்போ செல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவங்களுக்கு அதாவது நம்மளோட ரெஃபர் லிங்க் வச்சு ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 MTG காயினும் 1 lakh ஷிபா இனும் காயினும் கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 rupees ஒர்த் ஆஃப் எம்டிஜி காயின் வந்து கிடைக்குது ஓகேவா. ஸோ நமக்கு வந்து 100 ஒர்த் ஆஃப் எம்டிஜி காயின்னா கிட்டத்தட்ட 1.5 காயின் இல்லைனா 2 காயின் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% கமிஷன் வந்து 3 levelக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு INR பெஸ்ட் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா. ஸோ இதில் வந்து INR நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணவும் முடியும் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்சேஞ்சோட பெனிஃபிட். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அப்படி விட்டுருங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.